வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் அறிவியலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னதுன்னா, நரம்பு மண்டலத்தின் அலகு. ஆப்ஷன் ஏ ஆக்சான், ஆப்ஷன் பி டென்ட்ரைட், ஆப்ஷன் சி நியூரான், ஆப்ஷன் டி சைட்டான். சரியான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூரான். ரெண்டாவது கொஸ்டின், சிவப்பணுக்கள் அழிக்கப்படும் இடம். ஆப்ஷன் ஏ எலும்பு மஜ்ஜை, ஆப்ஷன் பி மண்ணீரல், ஆப்ஷன் சி கல்லீரல் மற்றும் மண்ணீரல், ஆப்ஷன் டி கல்லீரல். சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்லீரல் மற்றும் மண்ணீரல். மூணாவது கொஸ்டின், தாவர புரதங்களை செரிக்கும் நொதி எது? ஆப்ஷன் ஏ எரிப்சின், ஆப்ஷன் பி ரெனின், ஆப்ஷன் சி பெப்சின், ஆப்ஷன் டி டயலின். ஆப்ஷன் சி பெப்சின் தான் சரியான விடை. நாலாவது கொஸ்டின், உணவு பாதையின் சராசரி நீளம். ஆப்ஷன் ஏ 8 மீட்டர், ஆப்ஷன் பி 9 மீட்டர், ஆப்ஷன் சி 10 மீட்டர், ஆப்ஷன் டி 11 மீட்டர். சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 8 மீட்டர். அஞ்சாவது கொஸ்டின், வைட்டமின் பி டூவின் வேதிப்பெயர். ஆப்ஷன் ஏ பெரிடாக்சின், ஆப்ஷன் பி சயனோ கோபாலமைன், ஆப்ஷன் சி தயமைன், ஆப்ஷன் டி ரிபோப்ளேவின். ஆப்ஷன் டி ரிபோப்ளேவின் தான் சரியான விடை. ஆறாவது கொஸ்டின், உமிழ்நீரில் காணப்படும் நொதி. ஆப்ஷன் ஏ ரெனின், ஆப்ஷன் பி பெப்சின், ஆப்ஷன் சி டயலின், ஆப்ஷன் டி ரெப்சின். ஆப்ஷன் சி டயலின் தான் சரியான விடை. ஏழாவது கொஸ்டின், நம் உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி எது? ஆப்ஷன் ஏ கணையம், ஆப்ஷன் பி கிரிஃப்ட், ஆப்ஷன் சி கல்லீரல், ஆப்ஷன் டி பரோடிட். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்லீரல். எட்டாவது கொஸ்டின், மிட்ரல் வால்வு என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ ஈரிதல் வால்வு, ஆப்ஷன் பி பிறை வடிவ வால்வு, ஆப்ஷன் சி பல்மனரி வால்வு, ஆப்ஷன் டி ஈரிதல் வால்வு. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈரிதல் வால்வு. ஒன்பதாவது கொஸ்டின், மிகப்பெரிய நிணநீர் சுரப்பி. ஆப்ஷன் ஏ நுரையீரல், ஆப்ஷன் பி டான்சிஸ், ஆப்ஷன் சி கல்லீரல், ஆப்ஷன் டி மண்ணீரல். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மண்ணீரல். பத்தாவது கொஸ்டின், மூளையை சுற்றி காணப்படும் கடினமான உறை. ஆப்ஷன் ஏ ஆர்கனாய்ட், ஆப்ஷன் பி பயர், ஆப்ஷன் சி டியூரா, ஆப்ஷன் டி சாம்பல் நிறப்பகுதி. சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டியூரா. பதினொன்றாவது கொஸ்டின், பின்மூளையில் காணப்படாத பகுதி. ஆப்ஷன் ஏ பான்ஸ், ஆப்ஷன் பி சிறுமூளை, ஆப்ஷன் சி பிடங்கில், ஆப்ஷன் டி முகுளம். ஆப்ஷன் சி பிடங்கில் தான் சரியான விடை. இதுதான் பின்மூளையில் காணப்படாத பகுதி. பன்னெண்டாவது கொஸ்டின், நுரையீரலை சுற்றி காணப்படும் உறை. ஆப்ஷன் ஏ பயிரி உறை, ஆப்ஷன் பி பெரிகார்டியம், ஆப்ஷன் சி பெரிட்டோனியல் சவ்வு, ஆப்ஷன் டி ப்ளூரா. ஆப்ஷன் டி ப்ளூரா தான் சரியான விடை. பதிமூணாவது கொஸ்டின், கருத்தரிக்க உதவும் வைட்டமின் எது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ, ஆப்ஷன் பி வைட்டமின் பி, ஆப்ஷன் சி வைட்டமின் இ, ஆப்ஷன் டி வைட்டமின் கே. ஆப்ஷன் சி வைட்டமின் இ தான் சரியான விடை. பதினாலாவது கொஸ்டின், நைட்ரஜன் அடங்கிய உணவு எது? ஆப்ஷன் ஏ கார்போஹைட்ரேட், ஆப்ஷன் பி கொழுப்பு, ஆப்ஷன் சி வைட்டமின், ஆப்ஷன் டி புரதம். சரியான விடை வந்து ஆப்ஷன் டி புரதம் தான் சரியான விடை. பதினஞ்சாவது கொஸ்டின், ரத்தம் உறைதலை தவிர்க்கும் புரதம் எது? ஆப்ஷன் ஏ ஹிபேரின், ஆப்ஷன் பி குளோபுலார், ஆப்ஷன் சி குளோபுலின், ஆப்ஷன் டி அல்புமின்.
ஆப்ஷன் ஏ ஹிபேரின் தான் சரியான விடை. பதினாறாவது கொஸ்டின், நினைவாற்றல் மையம் எது? ஆப்ஷன் ஏ முகுளம், ஆப்ஷன் பி சிறுமூளை, ஆப்ஷன் சி பெருமூளை, ஆப்ஷன் டி அனைத்தும். ஆப்ஷன் சி பெருமூளை தான் சரியான விடை, இதுதான் நினைவாற்றல் மையம். பதினேழாவது கொஸ்டின், இரத்தத்தை பற்றி படிக்கும் பிரிவு? ஆப்ஷன் ஏ ஹீமாலஜி, ஆப்ஷன் பி எரித்ராலஜி, ஆப்ஷன் சி அனைத்தும், ஆப்ஷன் டி ஹீமேட்டாலஜி. ஆப்ஷன் டி ஹீமேட்டாலஜி தான் சரியான விடை. பதினெட்டாவது கொஸ்டின், சுவாச மையம் எது? ஆப்ஷன் ஏ முகுளம், ஆப்ஷன் பி சிறுமூளை, ஆப்ஷன் சி பெருமூளை, ஆப்ஷன் டி ஆக்சிஜன். சரியான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ முகுளம் தான் சரியான விடை. பத்தொன்பதாவது கொஸ்டின், ஸ்கர்வி நோய் எவ்வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி டூ, ஆப்ஷன் பி வைட்டமின் பி ஒன், ஆப்ஷன் சி வைட்டமின் ஏ, ஆப்ஷன் டி வைட்டமின் சி. ஆப்ஷன் டி வைட்டமின் சி தான் சரியான விடை. இந்த வைட்டமின் குறைபாட்டால் தான் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறது. இருபதாவது கொஸ்டின், நீரில் கரையாத சர்க்கரை எது? ஆப்ஷன் ஏ பாலிசாக்கரைடு, ஆப்ஷன் பி மோனோசாக்கரைடு, ஆப்ஷன் சி டைசாக்கரைடு, ஆப்ஷன் டி புரத சர்க்கரை. ஆப்ஷன் ஏ பாலிசாக்கரைடு தான் சரியான விடை, இதுதான் நீரில் கரையாத சர்க்கரையாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் புதுசாக போடுற வீடியோஸ் பற்றி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.